ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெயின் ஃபேன் சவுத் ஜோன். இப்போது பிப்ரவரி 1ஆம் தேதி ரயில்வே பட்ஜெட் கிடையாது, இது பொது பட்ஜெட். இந்த பொது பட்ஜெட்டில் ரயில்வே நம்மளுக்கு சம்மந்தமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, பெரும் ஏமாற்றம் தான். ஆனால் ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குது, அது நம்மளுக்கு இல்லை பட் பொதுவாக நம்ம பேசுவோம். பெங்களூரில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, பெங்களூரில் போக்குவரத்து நெருக்கடி அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை ஒன்று வச்சாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஎம்யு ட்ரெயின் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுதுன்னு. அதில் பல ஆண்டுகளாக அவங்க கோரிக்கை வச்சாங்க. ஆனால் இந்த ஆண்டு அவங்க அதுக்கான நிதியை ஒதுக்கியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 18,000 கோடி சம்திங் அது ஒதுக்கியிருக்காங்க. அதை தனி லைன் ப்ரொவைட் பண்ணி சென்னையில் இருக்கிற மாதிரி சப் அரேபியன் ட்ரெயின்ஸ்க்கு அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பெங்களூருக்கு. இது ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் நான் எதிர்பார்த்தது என்னென்னா, நிறைய விஷயங்கள் நான் எதிர்பார்த்தேன். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், பேரளத்துலேருந்து காரைக்காலுக்கு நிதி ஒதுக்கியிருப்பாங்கன்னு பார்த்தேன், அதுவும் இல்லை. சரி, திருத்தரப்புண்டி அகஸ்தியம்பள்ளி நாகப்பட்டினத்துக்கு நிதி ஒதுக்குவாங்கன்னு பார்த்தேன், அதுவும் இல்லை. இந்த வாட்டி ரயில்வே பட்ஜெட் என்பது ரொம்ப சுருங்கி போச்சு, ஒரு நிமிஷத்துலேயே வாசித்து முடிச்சாச்சு. பெருசாக வேறுனா விவசாயிகளுக்கான ரயில் ஒன்று ஓட போகிறாங்களா, கிஷான் ரயில்னு, அதுதான் நம்ம அடுத்த விஷயம். பட் நம்ம பொறுத்த வரைக்கும், டெல்டா சைடில் பொறுத்த வரைக்கும் பெரும் ஏமாற்றம். புது ரயில் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ரயில்வே பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்திருக்கணும், வரல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இது தனியாக நடந்துகிட்ருக்கு, சர்வே ஒர்க்ஸ் தனியாக நடந்துகிட்ருக்கு. அதே போல் தஞ்சாவூர் வந்து விழுப்புரம் அது அப்ரூவ்டு கொடுத்துருவாங்க, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேறு, மோர் நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸ், நிறையா விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இந்த பட்ஜெட்டில் பெரும் ஏமாற்றம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, விழுப்புரத்துலேருந்து காட்பாடிக்கு ப்ரீமரி சர்வே ஒர்க்ஸுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. அந்த ஒர்க்ஸ் இப்போ ஆல்ரெடி முடிய ஒரு ஸ்டேஜில் இருக்குது, இது ஒரு சந்தோஷமான விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கரூர் டு சேலம் வழி நாமக்கல் அந்த டபுள்யூக்கான சர்வே ஒர்க்ஸுக்கு ஃபண்ட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க, அதுவும் கிட்டத்தட்ட முடிய போகுது. அது சேலம் கோட்டத்துலேயே அங்கே ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் தனியாக பண்ணிட்டாங்க, அது முடிகிற ஸ்டேஜில், சர்வே முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, கரூர் டு ஈரோடு அதுவும் இப்போ டபுளிங்கான சர்வே ஒர்க்ஸு ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நீண்ட நாள் கோரிக்கை வச்சிட்ருந்தோம், மக்கள் வச்சிட்ருந்தாங்க, எந்த சைடுன்னு பார்த்திங்கன்னா, சேலம் டு பெங்களூர் அதுக்கான டபுளிங்கான சர்வே ஒர்க்ஸுக்கு ஃபண்ட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க, அது இப்போ ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு, போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. பட் பட்ஜெட்டில் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லைன்னு நினைக்கும்போது ஒரு பெரும் ஏமாற்றம் தான் நடக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் வேறு டாப்பிக்கில் நான் உங்களை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் சில பேர் கேட்டுட்ருந்தீங்க. பட் அந்த நம்ம தஞ்சாவூர் டு விழுப்புரம் அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக நடக்குது. அது எப்போன்னா, வில் பி இந்த மந்த் எண்டில், இந்த மந்த் எண்டுங்க, இந்த இயர் எண்டில் மேபி ஸ்டார்ட் ஆகும். அதை நான் இப்போ இன்றைக்கி சில அஃபிஷியல்ஸ் கிட்டே கேட்கும்போது, அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் அதுக்கான ஃபண்ட்ஸ் தனியாக நாங்கள் பண்ணியிருக்காங்க, அதை கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ணுறாங்க, கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்ஸ் நடக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் நடக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா இப்போ நான் சொன்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அஃபிஷியல், நான் அஃபிஷியல் அனௌன்ஸும் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் நான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோஸில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.